Hi friends and viewers, welcome to Paal Nachi's YouTube channel. Nanda unga chef Nachi. Nama iniki paan alva paaka porom. Superana recipe. Endha vera sweet shop poninaalum oru high selling sweet ah irukum paal alva. Idha milk cake appdinu solluvom. So paal kovaukkum paal alvaukkum enna difference appingiradha ungalukku solliren. பால் கோவாங்கிறது பாலை கடைசி ஸ்டேஜ் வரையும் வத்த வச்சு சுகர் போட்டு அதை அதோட மாய்ஸ்சர் போகிற வரையும் ரெடியூஸ் பண்ணிட்டு அதை இறக்கி அந்த கலர் மாறாமல் ஒயிட்டாகவே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பால் கோவா. பால் அல்வாங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம பாலை வந்து 1/2 வத்தினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பாலை திரைய வைக்கணும். எதை வச்சுனா லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் வச்சு பாலை திரைய விட்டு அதை ரெடியூஸ் பண்ணி கடைசி ஸ்டேஜ் வரையும் குக் பண்ணி நம்ம சுகர் சேர்த்து இறக்கும்போது அது வந்து பால் அல்வாவாயிடும். இதை மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த செஷன். வாங்க பார்க்கலாம். இந்த சூப்பரான பால் அல்வா ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ரெண்டு லிட்டர் பால் ஒரு திக் பாட்டம்டு பேனில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி, ஏன்னா இது கடைசி ஸ்டேஜ் வரையும் நம்ம பாலை வத்த வைக்க போகிறதுனால கீழே உட்காராமல் இருக்கணும். ரொம்ப தின்னான நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கீழே உட்காரும். ஸோ அதனால் திக் பாட்டம்டு பேன் எடுத்துக்கங்க. நான் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். பால் கொதிக்கிற வரையும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே இதை கிண்டணும். 1/2 வத்தினதுக்கப்புறம், அதாவது நம்ம சேர்த்த பால் பாதியாக வத்தினதுக்கப்புறம் தான் நான் வந்து வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஸோ இப்போ பால் கொதிச்சிடட்டும். பால் நமக்கு கொதிச்சிருச்சு, இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இனிமேல் சிம்லேயே இருக்க போது பால் 1/2 வத்துற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்படியும் ஒரு 12-15 மினிட்ஸ் ஆகுது இது எடுக்கும். பொதுவாக பால் அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு செய்கிறது ஈஸி, ஆனால் டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இப்போ பால் வத்துனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், நான் பாலை அப்படி விடுறேன், திக் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் இப்போ 1 லிட்டருக்கு நம்ம பால் வத்திருச்சு. அப்படியே பாதியாக வத்தினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் பாலை திரளை வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரளை விட்டுட்டு அது அப்படியே இன்னும் ஸ்லோ ஃப்ளேமில் கடைசி ஸ்டேஜ் வரையும் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் நம்ம சுகர் சேர்க்கலை. சுகர் சேர்க்கக்கூடாது, கடைசி ஸ்டேஜில் தான் சுகர் சேர்க்கணும். சுகர் இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் தண்ணி ஆயிரும் திரும்ப, அப்புறம் வத்த லேட் ஆகும். இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வினிகர் எடுத்துட்டாலும் சரி, இதுதான் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ இதை மொத்தமாக 1/2 டேபிள் ஸ்பூனையும் பாலில் டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது. முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுவோம். 1/2 டீஸ்பூன் ஊற்றி இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுவோம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூனையும் 1/2 டீஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திரளை விட்டு குக் பண்ணுவோம். பாருங்கள், இன்னொரு ஒரு 5-6 மினிட்ஸ் அந்த நம்ம வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ பால் திரள ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரண்ட பால் டைட் ஆகிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இனிமே ஏன்னா அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பால் அல்வாவுக்கும் பால்கோவாவுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா டிஃப்ரென்ஸ். பால்கோவா வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் இப்போ நம்ம பண்ணுற பால்கோவா பால் அல்வா வந்து கிரெய்னியாக இருக்கும். அதாவது அப்படி நர நர நரன்னு கிரெய்னியாக இருக்கும். அதுக்கு காரணமே நம்ம இந்த வினிகர் சேர்த்து திரளை விட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுறனால தான் அந்த டெக்ஸ்சர் வருது நமக்கு. ஸோ அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு 5-6 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும். பாருங்க, அடுத்து ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திரண்டு கிரெய்னியாக, அதாவது நர நரன்னு திக்காகவும் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு வத்தணும் பால். பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சுகர் சேர்க்கலாம். ஸோ நம்ம சேர்த்த வினிகர்னால சூப்பராக நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இப்போது நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி 2 லிட்டருக்கு 200 கிராம் சுகர் சேர்க்குறேன். ஒரு 1/2 முதல்ல சேர்த்துக்குவோம். கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் முதல்ல தண்ணி விடுவோம், ஏன்னா நம்ம சுகர் சேர்க்குறனால மறுபடியும் டைட் ஆகும். அடுத்து திரும்ப அடுத்த 1/2 குவான்டிட்டி சுகரை வந்து நம்ம அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் சேர்ப்போம். நம்ம சேர்த்த சுகர் மறுபடியும் நல்லா அந்த ஃபேட் குடிச்சிருச்சு, டைட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1/2 சுகரையும் நான் சேர்த்துறேன். நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன்.
பாருங்க நல்லா அந்த மாய்ச்சர் எல்லாம் போயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இன்னும் லேசா கொஞ்சோண்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெள்ளரி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பாலல்வாவோட இது நடுவுல வாயில கடிபடும் போது ஒரு அருமையான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால சேர்க்குறேன். ஹல்வாய் ஸ்டைலுங்கிறனால வீட்டில் செய்யும் போது இது இல்லைன்னா நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. கேஷ்நட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், 8-10 ப்ரோக்கன் கேஷ்நட் உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். நமக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி அந்த பேன்லேருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். ஏலக்காய் தூள் ஒரு 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், சில நேரங்களில் ஏலக்காய் தூள் சேர்க்காமையும் பாலல்வா செய்யலாம். ஆனால் நம்ம அந்த லெமன் ஜூஸ் வினிகர் ஏதாவது சேர்க்குறோம் இல்லையா, அதோடைய வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நெய் சேர்த்துருக்கனால இப்போ இதை எடுத்துகிட்டு வரோம், இன்னொரு ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணுவோம். அடுத்த 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், சுத்தமாக ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போது ஃபைனலாக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுறலாம். ஸோ மொத்தமாக நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன், 3.5 டேபிள் ஸ்பூன் இதில் விட்டுட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி ஒரு ஸ்வீட் ட்ரே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்கனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் நெய்யை விட்டு ஃபுல்லாக தடவிடலாம். பாருங்கள் கலர் சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, டெக்ஸ்சரும் வந்துருச்சு, பேன்லேருந்து எடுத்துகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அழகா இதில் போட்டுடலாம். போட்டு ஷேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். உடனே இதை சர்வ் பண்ணக்கூடாது. சூப்பராக நம்மளுடைய பாலல்வா ரெடி ஆயிடுச்சு. டெக்ஸ்சர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம 2 மணி நேரம் ரெஸ்ட் விட போகிறோம். 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் இந்த எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து பிஸ்தா அண்ட் பாதாம் ஃப்ளேக்ஸை இதை கார்னிஷ் போடுறேன். 2 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நம்மளுடைய பாலல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது, டெக்ஸ்சர் கிரெய்னியாக இருக்குது, வாசமாக இருக்கும் இந்த பாலல்வா பொறுத்த வரையும். ஸோ அதனால் இந்த பாலல்வாங்கிறனால நமக்கு பர்ஃபெக்டாக பீஸ் போட வராது, ஏன்னா அது கிரெய்னியாக இருக்கிறதுனால. இன்னொரு 1 மணி நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம வெட்டினோன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பீஸ் போட ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி தான் பொதுவாக சர்வ் பண்ணுறது. அல்வாவை டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குது, சுகர் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நடுவில் அந்த வெள்ளரி விதை போட்டிருக்கோம், கேஷ்நட்டு பிஸ்தா பாதாம் எல்லாம் மேலே தூவிருக்கனால அதெல்லாம் வாயில் அப்படி கிரெய்னியாக அந்த பால்கோவாவோட அது கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 2 லிட்டர்ஸ் மில்க் வந்து நம்ம ஓவராலாக குக் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் எடுக்கும். டைம் டேக்கிங் ப்ராசஸ் பட் வர்த். நீங்கள் கடையில் வாங்கினா இது பயங்கர எக்ஸ்பென்சிவ், ஆனால் வீட்டில் 2 லிட்டர் பால் சுகர் இருந்தாலே போதும், அது ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, கீப் சப்போர்ட்டிங். மேக்கிங் த ஸ்டாக் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் ஃபாலோ த பால்நாச். தேங்க்யூ.